வெல்கம் டு இனிய நிலா ஜேர்னி. இன்னைக்கு நம்ம ஜேர்னியில் பாகற்காய் ரசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பல்லு பூண்டை எடுத்து நான் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த புளி தண்ணியோடு நல்லா நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன். புளி தண்ணியும் தக்காளியும் நல்லா கரையணும், அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தாளிக்கும் போது ஆட் பண்ண போகிறதுல இதிலே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். தேவையான உப்பு: ஒரு பேனில் ஒரு மீடியம் சைஸ் பாகற்காயை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாவக்காயை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறோம். வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் கடுகு, நாலஞ்சு காஞ்சி மிளகாவை ரெண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காயை ஒரு வதக்கு வதக்கிக்கிறோம். இப்போது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கரைசலை இதில் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் நல்லா ரசத்தை கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சூப்பரான, டேஸ்டான, கசப்பே இல்லாத பாகற்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.